ஹாய், வெல்கம் டு இந்து கிச்சன் விலாக்ஸ். இப்போ சண்டேயை வந்து ஸ்பெஷலாக ரெண்டு வகை பூரி, கோதுமை மாவில் ஒன்று, ராகியில் ஒன்று. அதுக்கு பண்ணிவிட்டு அது கிழங்கு வந்து செம்ம சூப்பராக இருந்தது. என்னோடய டாட்டர் பண்ணினா அதை நான் வீடியோ எடுத்தேன். இப்போ பாருங்கள், அந்த கிழங்கு மசாலா அவளோட ஸ்டைலில் அவள் பண்ணினா. இப்போ கேழ்வரகு மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன், கோதுமை மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போது இதுக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டு, பச்சை மிளகா ரெண்டு, இஞ்சி ஒரு பெரிய பீஸ், ஒரு 1 இன்ச் பீஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன தக்காளி, பெருசாக இருந்ததுன்னா பாதி தக்காளி எடுத்துக்கோங்க, ரெண்டு பெரிய பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மஞ்சள் பொடி போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போது செய்முறையை பார்க்கலாம் வாங்க. 3 டேபிள்ஸ்பூனா கொஞ்சம் இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதக்கிட்டு பண்ணுவோம். கூடவே அவள் வந்து கொஞ்சம் பச்சை பட்டாணியும் 1/2 டீஸ்பூன் கடுகு அரைச்சி விட்டு, பச்சை பட்டாணியை சீத்திருக்கா. பட் வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்லாம் போடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினா சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே கொஞ்சம் பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பெருங்காயத்து, பச்சை மிளகா, இஞ்சி, ரெண்டு பெரிய வெங்காயம், அழகா இருக்கு பார்க்க. உப்பு போடுற மாதிரி காமிய, ஏன்னா உப்பு போட்டதை வந்து இது பண்ணுறது உப்பு. முதல்ல நான் வசதி பார்த்துக்கிறேன், போடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படி தான் வசதி கொண்டு ராஜன் பட்டாணி 2 டீஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், நீ ஆட்டாதான் கேரட், 1/2 தக்காளி, அதாவது நம்ம ஊர் தக்காளிக்கு 1 தக்காளி, ஆஸ்திரேலியா அமெரிக்கா தக்காளி எல்லாம்னா 1/2 தக்காளி. இதையும் சின்ன தக்காளி எல்லாம் இருக்குது, பட் வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் 1/2, சின்ன தக்காளியாக இருந்தால் 1. இப்பயே சாப்பிடலாம் போல இருக்கு. உருளைக்கிழங்கு போடாதவங்களுக்கு, உருளைக்கிழங்கு சேராதவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இல்லை வயசானவங்களாம் உருளைக்கிழங்கு அப்படியே எடுத்து சாப்பிடலாம். கடலாம் அரிசி மாவு கூட அரைச்சிக்கோ. ஆ, அரிசி மாவு இருக்கலாம். எல்லா காலமே இது நல்லா இதுவாக தான் இருக்கும். நீங்கள் தெரியுங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய், 1/4 கப் தண்ணி, உருளைக்கிழங்கு வீட்டுக்காரர் தான் மிஸ் பண்ணுறாரு. இந்த கடலை மாவு வறுத்துட்டு பண்ணினா இன்னும் நல்லாயிருக்கும். வறுத்துட்டு கரைச்சிட்டு ஊற்றினோன்னா இன்னும் அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். மூடி வைக்கிற மாதிரி காட்டவா? மூடி வச்சு சிம் பண்ணிட வேண்டியதுதான். இதுவே
ஃபஸ்ட்டு பூரி வந்து இதுவாகிடுச்சு. நீ வந்து நான்